வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எபிசோட் ஹிமாச்சல பிரதேசில் உள்ள ரெண்டு டூரிஸ்ட் பிளேஸை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் என்னென்னா ஸ்ரீ சாமுண்ட தேவி மந்திர் அண்ட் செகண்ட் ஒன் ஹெச்பிசிஏ கிரிக்கெட் ஸ்டேடியம். இந்த ரெண்டு டூரிஸ்ட் ஸ்பாட்டை இன்றைக்கி நம்ம இந்த கிளிப்பிங்கில் பார்க்கலாம். இந்த கோவில் தர்மசாலாவிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. பலம்பூர் என்ற ஒரு பிளேஸில் இருக்குது. அதாவது ஹிமாச்சல பிரதேசில் தர்மசாலா சிட்டி, காங்க்ரா டிஸ்ட்ரிக், பலம்பூர் பிளேஸ், இந்த இடத்துல இந்த கோவில் அமைந்திருக்கு. இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில். சுமார் 400 வருடங்களுக்கு முன்பு இது கட்டப்பட்ட கோவில். சாமுண்ட தேவின்றதுக்கு பெயர் காரணம் என்னென்னா, ஏஷியன் பீரியடில் சண்டாமுண்டான்னு ரெண்டு பேர் இருந்தாங்க. அவங்கள காளி தேவியான துர்கை அம்மன் கொன்றதுனால இந்த இடத்துல சாமுண்ட தேவின்னு கோயில் எழுப்பப்பட்டது. இந்த கோவிலுக்கு மற்றொரு பெயரும் இருக்குது, என்னென்னா சாமுண்ட நந்திகேஸ்வரர் கோவில்னு பெயர் இருக்குது. ஏன்னா இந்த கோவிலில் சிவனும் சக்தியும் சேர்ந்த ஒரு கோவில், அதனால் சாமுண்ட தேவி நந்திகேஸ்வரர் கோவில்னு இதுக்கு ஒரு பெயர் இருக்குது. ரொம்பவே இயற்கை சூழல் நிறைந்த கோவில், நமக்கு மன அமைதியை கொடுக்கும். மென்மையான இயற்கையான காற்று எல்லாம் நமக்கு கிடைக்கிறதுனால இந்த கோவிலில் நமக்கு பக்தி அதிகமாகவே கூடும். துர்கை அம்மனை வழிபடணும்னா இந்த கோவிலுக்கு வந்தால் நம்ம வழிபடலாம். தர்மசாலாவில் இது ஒரு முக்கியமான கோவில். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள். ஹிமாச்சல பிரதேசில் தர்மசாலாவில் இந்த கோயிலை நாங்கள் போய் பார்த்தோம். எங்களுக்கு மன அமைதியை கொடுத்தது, மனசு நிறைவாக இருந்தது. ரொம்பவே இயற்கை சூழல் நிறைந்திருந்ததுனால நம்ம மனசுக்கும் ஒரு மனசாந்தி கிடைக்குது. உங்களுக்கும் இங்கே போகணும்னு நினச்சா இமாச்சல பிரதேசில் தர்மசாலாவில் போயிட்டு பலம்பூர் பிளேஸில் இந்த கோவிலை பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹெச்பிசிஏ ஸ்டேடியம். இந்த கோயிலை நம்ம இப்போது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இமாச்சல பிரதேசில் உள்ள ஹெச்பிசிஏ ஸ்டேடியம். வாங்க பாருங்கள். ஹெச்பிசிஏ கிரிக்கெட் ஸ்டேடியம், இது ஷார்ட் ஃபார்ம். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஹிமாச்சல பிரதேஷ் கிரிக்கெட் அசோசியேஷன், ஹெச்பிசிஏ. இந்த ஸ்டேடியம் எங்கே இருக்குன்னா தர்மசாலா சிட்டி, காங்க்ரா டிஸ்ட்ரிக், ஹிமாச்சல பிரதேஷில் இருக்குது. இந்த ஸ்டேடியமில் எந்த மேட்சஸ்லாம் நடந்திருக்குன்னா ரஞ்சி ட்ராஃபி, அதே போல் மற்ற டொமஸ்டிக் மேட்சஸும் நடந்திருக்கு. இதில் ஹெச்பிஎல் மேட்சஸும் நடந்திருக்கு. இந்த ஸ்டேடியம் கடல் உயர் மட்டத்தை விட 1457 மீட்டர் அதிக அளவில் இருக்குது. இந்த ஸ்டேடியம் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா, அதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எப்போன்னா 2003ல். இங்கே ட்ரையல் மேட்சஸ்லாம் பார்ப்பாங்க போல். பாருங்கள், நான் அவுட் சைட்லேருந்து எடுத்தேன். அதே போல் இப்போ இந்த ஸ்டேடியமில் கொஞ்சம் ஒர்க் நடந்துகிட்ருக்கு, அதனால் அந்த பில்டிங் உள்ளே அலோவ் பண்ணலை. ஹெச்பிசிஏ ஸ்டேடியம் நியர்பை காங்க்ரா ஏர்போர்ட், அதாவது இந்த ஸ்டேடியம் காங்க்ரா ஏர்போர்ட் பக்கத்துலேயே அமைந்திருக்கு. அவுட் சைடு லுக்கு, அதோட அமைப்பு ரொம்பவே அழகாக இருந்தது, பார்க்க ரொம்ப நீட்டாக இருந்தது. அதே போல் விசிட்டர்ஸ் இதை பார்க்கணுன்னா உள்ள விசிட்டர்ஸுக்குன்னு என்ட்ரி ஃபீஸ் இருக்குது, அதை கொடுத்து தான் நம்ம உள்ளே போகணும். இந்த சீட்டோட அமைப்பை பார்த்திங்களா, இந்த சீட்லேருந்து நம்ம எவ்வளோ பேர் வியூ பண்ணலான்னா 23,000 பேர் பார்க்கலாம். 23,000 கெப்பாசிட்டி உடைய இந்த சீட் அவைலபிலிட்டி. நல்ல பிக்சரஸ் கூட நம்ம பார்க்கலாம், கண்ணுக்கு இனியதாக பார்க்கலாம். பேக்ரவுண்டில் ஸ்னோ மவுண்டன் இருக்கும், பார்க்க நேச்சுரலாக இருக்கும். அந்த கலர், அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே நமக்கு ஃபீலிங் குட். இந்த ஸ்டேடியமில் ஓடிஐ மேட்சஸும் 2013ல் நடந்திருக்கு. இந்த ஸ்டேடியமில் ஓடிஐ மேட்சஸும் நடந்திருக்கு 2013ல். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டேடியம் வாஸ் செலக்டட் ஒன் ஆஃப் தி 6 நியூ டெஸ்ட் மேட்சஸ் வென்யூஸ். 21 ஜூலை 2015ல் பிசிசிஐ அனௌன்ஸ்டு 8 சிட்டிஸ் வந்து ஐசிசிஐ மேட்சஸை கண்டக்ட் பண்ணால், அதில் இந்த ஸ்டேடியமும் ஒன்று. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புன்னகையுடன் இணைந்திருப்போம். நன்றி.